வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வாட்டர் கண்டென்ட். ஸோ வாட்டர் கண்டென்ட் அப்படின்னா என்னென்னா, அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ப்ரெசன்ட் இன் த சாயில் மாஸ். ஸோ ஒரு சாயில் மாஸில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்குது? ஸோ வெயிட் ஆஃப் சாலிட்ஸ், வெயிட் ஆஃப் வாட்டர். ஸோ எவ்வளோ வாட்டர் சாலிட்ஸில் நமக்கு இருக்குது, அதுதான் வாட்டர் கண்டென்ட். இன்டூ 100 போட்டால் நமக்கு வந்து பர்சன்டேஜில் எவ்வளோ வந்து இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 4 டைப்பில் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம், 4 மெத்தடில். ஸோ என்னென்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓவன் ட்ரையிங் மெத்தட், ரெண்டாவது வந்து சாண்ட் பாத் மெத்தட், மூணாவது வந்து கால்சியம் கார்பைட் மெத்தட். நாலாவது வந்து பைக்னோமீட்டர் மெத்தட். ஸோ இந்த 4 டைப் ஆஃப் மெத்தட்ஸ் தான் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதில் ஹை அக்யூரசி மெத்தட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஓவன் ட்ரையிங் மெத்தட். ஸோ நியூலாக புதுசு புதுசாக அடாப்ட் ஆன மெத்தட். ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாயில் வந்து எடுத்து, ஃபஸ்ட்டு ஒரு எம்டி லிட் எடுத்துக்கணும். அந்த எம்டி வெயிட்டோட லிட் வெயிட் வந்து W1 அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ W1ங்கிறது வந்து எம்டி வெயிட், வெயிட் ஆஃப் லிட். ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்க, அதில் வந்து கொஞ்சம் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், வெட் சாயில் எடுத்துக்கிறோம். அந்த வெட் சாயில் வந்து வெயிட் போடுறோம், அது வந்து W2. ஸோ வெட் சாயில் ப்ளஸ் லிட், இது வந்து W2 வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த லிட்டை கொண்டு போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஓவனில், ஹாட் ஏர் ஓவனில் 110 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். எவ்வளோ நேரத்துக்கு அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்கு. ஸோ எதுக்காக 110 டிகிரி செல்சியஸ் ஹீட் மட்டுமே பண்ணுறோம், அதுக்கு மேலே பண்ணுறதில்ல அப்படின்னா, ஸோ 110 மேலே போகிறப்போ அந்த சாயில் பார்ட்டிகளில் கிறிஸ்டலைன் வாட்டர் வந்து வெளியில் வரக்கு சான்சஸ் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து என்னென்னா, அப்சார்ப்டு வாட்டர் மட்டும்தான் வந்து என்ன இருக்கணும், வெளியில் வரணும். ஸோ கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர்ஸ்க்குள்ளே இருக்க வாட்டர் வந்து வெளியில் வரக்கூடாது. ஸோ அதனால் 110 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வைக்கக்கூடாது. ஸோ அது 24 hours வந்து அதை வெயிட் போடணும். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா, W வெயிட் ஆஃப் ட்ரை சாயில் இருக்கும் ப்ளஸ் லிட் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வெயிட் ஆஃப் வாட் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், வெயிட் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ வாட்டர் கண்டென்ட் ஈக்குவல் டு நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், வெயிட் ஆஃப் வாட்டர் டிவைட் பை வெயிட் ஆஃப் சாலிட்ஸ். ஸோ இதில் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து வெயிட் ஆஃப் சாயில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ட்ரை சாயிலேருந்து இந்த லிட்டை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ சாலிட்ஸோட வெயிட் எவ்வளோனு கிடைக்கும். ஸோ அப்போது W3 - W1. ஸோ அதே மாதிரி மேலே வெயிட் ஆஃப் வாட்டர் வேணும். ஸோ வெட் சாயில் இங்கே இருக்குது லிட் இருக்குது, இங்கே ட்ரை சாயில் லிட் இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் மட்டும் இருக்குன்னு கிடைக்கும். ஸோ அப்போது W2 - W1 × 100 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதே மெத்தடு தான் வந்து சாண்ட் பாத் மெத்தட். ஸோ கால்குலேஷன் எல்லாமே சேம், பட் இங்கே ஹாட் ஏர் ஓவனில் வைக்கிற 24 hours வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ட்ரேயில், ஒரு ஃபுல் ட்ரேயில் வந்து சாண்டு ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். சாண்ட் எடுத்து அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சன்லைட்டில் வந்து வச்சிடும். ஸோ சன்லைட்டில் வச்ச வரைக்கும் என்னாகும், சாண்டு ஃபுல்லாகவே என்ன ஆயிரும், ஹீட் ஆயிரும். இந்த ஹீட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதில் இருக்கிற வாட்டர் எவாப்ரேட் பண்ணி இந்த சேம் ப்ரொசீஜரை ஃபுல்லாக திரும்ப செய்யும். ஸோ எகெயின் கால்சியம் கார்பைட் மெத்தடும் அதே தான். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே நம்ம எப்படி ஹீட் சோர்ஸ் வந்து நம்ம சன் யூஸ் பண்ணுறோமோ, அதுக்கு பதிலாக கால்சியம் கார்பைட் ஹீட் சோர்ஸை யூஸ் பண்ணோம்னா நமக்கு இது இந்த மெத்தடை திரும்ப அடாப்ட் பண்ணுறோம், இந்த ப்ரொசீஜரை திரும்ப அடாப்ட் பண்ணுவோம். இதே பைக்னோமீட்டர் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்டைரக்ட் மெத்தட்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு மெட்டீரியலுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஜி, நம்ம ஏற்கனவே வீடியோஸில் பார்த்துருக்கோம், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு பைக்னோமீட்டர் மெத்தட் தான் நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி நமக்கு ஒரு மெட்டீரியலுக்கு தெரியுது அப்படின்னா, அதுலேருந்து என்ன பண்ணலாம், இன்டைரக்டாக நம்ம வாட்டர் கண்டென்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிக்கிறோம். இந்த வாட்டர் கண்டென்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு அப்படின்னா, சாயில் மெக்கானிக்ஸில் நம்ம எல்லா எந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் செய்யறதுனாலும் சரி, ஆப்டிமம் மாய்ஸ்டர் கண்டென்ட்டும் வாட்டர் கண்டென்ட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே? ஸோ இந்த 4 மெத்தட் எப்படிங்கிறது இன்றைக்கி பார்த்தோம். தேங்க்யூ.